Hello viewers, I'm Aarti. In 8th Samachir Max Life Processing le, Exercise 4.2 la, 3rd la, 2nd sum namandu video la paaklaan. Question paarenga, using repeated subtracting method find the HCF of the following. So repeated subtraction vichu namma HCF kandupidikka porom. Eppome periya number first potuttu chinna number pinadi potu neenga subtract pannunga. Apdi paatha 80 minus 36 liya ungalukku theriyala na subtraction neenga thaniya potukonga. So paathina 4 இது வந்து 7 ஆயிடும். ஸோ நமக்கு என்ன வரும்னா 44 வருது. ஸோ 44, ஸோ இப்போ 44 வந்துருச்சா. இப்போ என்ன பண்ணுங்க, 44 வெளியே போட்டுட்டு, ஏன்னா அதான் பெரிய நம்பர் இல்லையா, அப்போ 44 வெளியே போட்டுட்டு இந்த நம்பரை உள்ளே போட்டு சப்ராக்ட் பண்ணுங்க. இப்போ சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 8, நீங்கள் தெரியலன்னா இங்கே சைடில் போட்டு சப்ராக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது இதில் எது பெரிய நம்பரோ அதுதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் போட்டுக்கணும். இப்போ இது பெரிய நம்பர் தான், இதை முதல்ல போட்டுக்கிட்டு இதை பின்னாடி போட்டு நம்ம சப்ராக்ட் பண்ணோம். இப்போ இந்த ரெண்டு ரெண்டு தான் எடுத்துக்கிட்டே வரணும். இந்த ரெண்டு ரெண்டு தான் ஈக்குவல் டூக்கு இந்த சைடில் இருக்கிறதோ அந்த சைடில் இருக்கிறதோ தான் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ பெரிய நம்பர்ன்றது 36 8 விட, அப்போ 36 முதல்ல போட்டுக்கோங்க, 8 பின்னாடி போட்டு நீங்கள் சப்ராக்ட் பண்ணிக்கோங்க. சப்ராக்ட் பண்ணால் 28 வருது. இப்போ இது ரெண்டுத்தில் 28 தானே பெருசு, இப்போ 28 ஃபர்ஸ்ட் போட்டுக்கோங்க, 8 செகண்டாக போட்டிங்கன்னா 20. இப்போ 20 மறுபடியும் இது ரெண்டுத்துல இதுதான் பெரிய நம்பர். ஸோ 20 மைனஸ் 8 ஈக்குவல் டு 12. இப்போ இது ரெண்டுத்துல 12 தான் பெரிய நம்பர். ஸோ 12 மைனஸ் 8 ஈக்குவல் டு 4. இப்போ ரெண்டுத்துல இதுதான் பெரிய நம்பர். ஸோ 8 மைனஸ் 4 ஈக்குவல் டு 4. இப்போ பாருங்க இது ரெண்டுமே ஈக்குவலா, இதுவும் 4 ஈக்குவல் டு 4 வந்துச்சு. இப்போ நீங்க போட்டீங்கன்னா 0 வரும், 0 வரக்கூடாது. ஈக்குவலா இது ரெண்டுமே வந்த உடனே ஸ்டாப் பண்ணிடுங்க, ஸ்டாப் பண்ணி இதுதான் ஆன்சர்னு எழுதிடுங்க. ஸோ HCF ஆஃப் திஸ் நம்பர் வந்து என்னது, 4 வந்திருக்கு. ஸோ 4 தான் ஃபைனல் ஆன்சர் ஃபார் திஸ் சம். அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.